ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ண லீலா. நாலாவது கிளாஸில் இருக்கிறோம். போன கிளாஸில் பார்த்தோம் எப்படி பலராமர் வந்துட்டு தேவிகி தேவியோடைய வயிற்றிலிருந்து ரோகிணி தேவி வயிற்றுக்கு வந்து மாற்றப்பட்டார் அப்படின்னு. ஸோ இது எப்படி முடியும், சயின்டிஃபிக்காக எப்படி முடியும்? பகவானால் முடியும், நம்மளால் முடியாது. சயின்டிஃபிக்காக சொல்லுங்கள், சாஸ்திர மூலியமாக சொல்கிறேன். பகவானால் முடியும், நம்மளால் முடியாது. ஸோ இங்க எட்டாவது குழந்தையாக பகவான் வந்து தேவிகி தேவியோடைய வயிற்றில் வர்றார். வசுதேவோடைய ஹார்ட்லேருந்து தேவிகியுடைய ஹார்ட்டுக்கு, அப்புறம் அவங்களுடைய ஊமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. ஸோ இப்போ இங்க தேவிகி தேவி எட்டாவது குழந்தை அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. அதே நேரத்தில் அங்க கோகுலில் வந்து யசோதமாய் வந்து மொத கர்ப்பமாக இருக்காங்க, மொத பேபிக்கு. ஸோ இங்கேயும் அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, அங்கேயும் கர்ப்பமாக இருக்காங்க. அதுக்கு முன்னே வந்து பலராமர் வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, பலராமர் வந்து அங்கே பிறந்துட்டார். அதுக்கப்புறம்தான் வந்துட்டு இங்கே சக்ஷாத் பகவான் தேவிகி தேவியோட வயிற்றில் வர்றார். ஸோ இந்த நேரத்தில் வந்து தேவிகி தேவியோடைய வயிற்றில் பகவான் இருக்கும்போது அவங்களுடைய முகத்திலுக்கு பின்னால் முகமெல்லாம் அப்படி பயங்கரமான பிரகாச ஜோதியாக தெரியுது. இதை கம்சா நோட் பண்ணிட்டார், என்ன இங்கே ஜெயிலிருந்து வெளிச்சு வந்துட்டு இருக்குத. பார்த்தா தேவிகி தேவியோடைய முகங்கள்லேருந்து அவங்களுடைய தலையில் அந்த வெளிச்சங்கள் தெரியுது. கம்சா வந்து நோட் பண்ணிட்டு கம்சா நினைக்கிறார், விஷ்ணு வந்து இங்கே வந்துட்டாரு. ஸோ கம்சா நினைக்கிறார், எட்டாவது குழந்தை என்ன கொல்லும்னு சொன்னாருங்க இல்லையா, இப்போ நாரதர் வேறு வந்து சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா. ஸோ இங்கே தேவிகி வந்து இந்த விஷ்ணுவை தான் வயிற்றில் சுமந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்சனுக்கு வந்து இந்த திங்கிங் வந்துருச்சு, கம்சனுக்கு இந்த நினைவு வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. கம்சன் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணலாம், இப்போ தேவிகியை கொண்டுடலாமா கம்சன் நினைக்கிறார். ஆனால் அதே கம்சன் நினைக்கிறார், தேவிகி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, கொல்வது வந்து ஒரு பெரிய ஒரு பாவம் கம்சன் நினைக்கிறார். கம்சனுக்கு இந்த உணர்வு இருக்கு, கர்ப்பமாக உள்ள ஒரு பெண்ணை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு. அவ்வளோ ஒரு அசுரத்தன்மையாக உள்ள கம்சனாக இருந்தால் கூட இது வந்து அவர் நினைக்கிறார், கொல்லக்கூடாது, அது வந்து ஒரு பெரிய பாவம். அண்ட் அப்புறம் என்ன நினைக்கிறாரு, அப்படி நான் ஒரு காலம் கொண்டுட்டுன்னா என்னுடைய ரெப்புடேஷன், பேர் புகழ் என்ன வருது, மக்கள் என்ன வந்து தவறுதெல்லாம் பேசுவாங்களே, இந்த தப்பை நான் செய்யக்கூடாது. அவருடைய ஒரு ராஜா, அவர் ஒரு அரசியல்வாதி இருந்தாலும் அவர் ஒரு ரெப்புடேஷன் வந்து கரெக்டாக இருக்கிறாரு, அவருடைய இது ஒரு ஒரு உயர்ந்த சீன் இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஸோ அதனால் வந்து தேவிகி தேவியை வந்து அவர் கம்சன் நினைக்கிறாரு. ஸோ அதனால் தேவிகி தேவியை வந்து கம்சன் கொல்லாமல் விட்டு வச்சிருக்கிறார். ஸோ இவங்க ஜெயில் உள்ளுக்கு இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரா நீங்கள் போனீங்கன்னு சொன்னாக்க இந்த ப்ரிசன் மாதிரி உள்ள ஏரியா நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் அந்த மதுராவில் வந்து அந்த படிக்கட்டு ஏறி, நீங்கள் மெயின் டெம்பிளுக்கு நீங்கள் படிக்கட்டு ஏறி இப்படி போகும்போது இப்படி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு மேலே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம் நம்ம அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நான் சொல்லலை, நீங்கள் போய் பாருங்க, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மெயின் படிக்கட்டு போகிறீங்கள, படிக்கட்டுலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் அங்கே வந்து உங்களுக்கு தெரியும், வெள்ளை கலர் பச்சை கலர் எந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம் உங்களுக்கே டவுட் வரும். ஸோ இங்கே தேவிகி தேவியோடைய வயிற்றில் இருக்கும்போது அந்த பிரகாஷம் தெரியும் போது கம்சன் கொல்ல நினைக்கிறார், கொல்லலை. ஸோ இதே நேரத்தில் வந்து தேவர்கள் அனைவரும், தேவர்கள் எல்லாரும் வந்து அவங்களுடைய மனைவிகளோடு சேர்ந்து இங்கே வந்து தேவிகி தேவியை வந்து ஸ்தோத்திரங்கள் பாடுறாங்க. யாருக்கு, தேவிகி தேவிக்கு இல்லை, வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு பல்வேறு ஸ்தோத்திரங்கள் பாடுறாங்க. நீங்கள் 10வது கேண்டோ பாகவதம் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் அங்கே வந்து நீங்கள் பார்ப்பீங்க, செகண்ட் சாப்டரில் பல்வேறு ஸ்தோத்திரங்கள் பாடுறாங்க, பகவானை புகழ் பாடி பாடுறாங்க. பகவானே எங்களை ரசிக்க நீங்கள் வந்திருக்கிறீங்களே, பல்வேறு புகழ் பாடி பாடுறோம். ஸோ இதெல்லாம் பாடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேர்ட் சாப்டரு, இந்த செகண்ட் சாப்டர் வந்து அங்கே எண்ட் ஆகும். அந்த எண்ட் ஆகிற டைமில் வந்துட்டு ப்ரபுபாத் எழுதியிருப்பார் வந்து விஷ்ணு புராண ஒரு கொட்டேஷன், இந்த தேவிகி தேவி பயப்படுவாங்க கம்சனுக்கு, அதனால் வந்து தேவர்களுடைய மனைவிகள் வந்து அவங்கள ஸ்பெசிஃபை பண்ணிட்டு போவாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க. தேவர்களுடைய மனைவிகள் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிட்டு போவாங்க
ஸோ இந்த கொட்டேஷன் இருக்குது விஷ்ணு புராணத்தில். பிரபுபாதா அந்த சாப்டர் வந்து அங்கே முடிக்குவார். ஸோ சாப்டர் த்ரீல நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த கிருஷ்ணர் வந்து இங்கே அவதாரம் எடுக்க போகிறார். பகவான் ஏன் அவதாரம் எடுக்கிறார்? ஹரித்திருநாய சாதுனாம். ஸோ பகவான் அவதாரம் எடுக்க போகிறார். அந்த டைமிங் வரப்போகுது, ரோகிணி நட்சத்திரா அஷ்டமி திதி. ஸோ இந்த இந்த நேரத்தில் வந்து பகவான் எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லும் போது, பகவான் மங்களமான ஆஸ்பிஷியஸான நேரத்தில் அவதரிக்கிறார் இல்லை, ஆஸ்பிஷியஸான மங்களமான நேரத்தில் பகவான் அவதரிக்கிறார் இல்லை. பிரபுபாதா எப்படி எழுதுறார்? பகவான் அவதரிக்கிறார் இல்லையா, அது ஆஸ்பிஷியஸ் நேரம் ஆகுது. அது ஆஸ்பிஷியஸ் நேரமாக இல்லைனா கூட பகவான் அவதரிக்கிறார் இல்லையா அது ஆஸ்பிஷியஸ் நேரமாக ஆகிறது. இதுதான் நம்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். இதுக்கு தான் நமக்கு ஆச்சாரியர்கள் வந்து, நமக்கு ப்ராப்பராக கைட் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள் நமக்கு தேவை. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ஸ்லாக் பண்ணி கொஞ்சம் வந்து நம்ம எங்கேயோ ராங் பாதையில் நம்ம போயிடுவோம். இது வந்து இந்த 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 பக்தி பாதையில் வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு வேர்டையும் நம்ம நுணுக்கமாக கவனித்து நம்ம பார்க்கணும். நுணுக்கமாக நம்ம வந்து வேர்டுகளை எடுத்து நம்ம பேசணும். இல்லாத சரித்திரங்கள், இல்லாத லீலைகளை கொண்டு வந்து நம்ம திணிச்சு பேசக்கூடாது. யாரோ என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். கேட்டால் அந்த புராணத்தில் இருக்குது, இந்த புராணத்தில் இருக்குது, இந்த புராணத்தில் இருக்குது. தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்து நம்ம பேசக்கூடாது. அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரத்தில் உள்ளது தான் நீங்கள் பேசணும். அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரத்தில் உள்ள விஷயங்களை தான் பேசணும். இல்லாததை பேசி போட்டு கீட்டு குழப்பி எடுத்துட்டு கடைசியில் வந்து கிச்சடி ஆக்கி விட்டுருவோம். நம்ம பகவத்பக்தியிலே நான் சொல்கிறேன், பகவத்பக்தியிலே சொல்கிறேன், இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நுணுக்கமாக பேசணும். ஏன்னா ஒவ்வொரு டிவோட்டிக்கும் என்னென்னா, ஒவ்வொரு டிவோட்டிக்கும் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி, எனக்கு கொஞ்சம் அவரோட டிஃப்ரெண்ட்டாக பேசலாமா, இவரோட டிஃப்ரெண்ட்டாக பேசலாமா, தேவையே இல்லை. இருக்கிறது நல்லா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாலே நமக்கு போதுமே. இருக்கிறத நல்லா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே இந்த ஜென்மம் பத்தாது. புது விஷயத்தை கொடுங்க, இருக்கிற விஷயத்தை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே இந்த ஜென்மம் பத்தாது. நான் அதை படிச்சுட்டேன், இதை படிச்சுட்டேன், அதை படிச்சுட்டேன், இதை படிச்சுட்டேன், இல்லவே இல்லை, எல்லாமே பொய். படிக்கிறத நுணுக்கமாக படித்தா இந்த ஜென்மம் கண்டிப்பாக பத்தாது, கண்டிப்பாக பத்தாது. 18,000 ஸ்லோகம் உள்ள பாகவதம் படித்து நுணுக்கமாக படிச்சுட்டுமா, பத்தாது இந்த ஜென்மம். ஸோ இங்கே வார்த்தைகள் கரெக்டாக கவனிக்கணும். பகவான் அவதரிக்கும் போது அது ஆஸ்பிஷியஸ் நேரமாக ஆகிறது. ஆஸ்பிஷியஸ் நேரத்தை பார்த்து பகவான் அவதரிக்கணும் அவசியம் கிடையாது. பகவான் அவதரிக்கும் போது அது ஆஸ்பிஷியஸ் நேரமாக ஆகுது. பிளானட்லாம் டக்கு 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 டக்குன்னு அவங்களே போயிட்டு சிச்சுவேஷன் இது பண்ணிக்கொள்கிறாங்க. ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங்கு. ஸோ நம்ம சாஸ்திர பார்க்கும்போது நம்ம கரெக்டாக நம்ம சொல்லணும். ஓகே, படிக்கிறோம் பாருங்க. At the time of Krishna's birth, the planets, planetary systems were automatically adjust so that everything become auspicious. அவங்க போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் பிறக்கல, கிருஷ்ணர் அவதார எடுக்க போறாருன்னு அவங்க போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பகவான் ஆஸ்பிஷியஸ் டைம்ல பிறக்கல, ஆஸ்பிஷியஸ் பகவான் ஆஸ்பிஷியஸ் டைம் பார்த்து பிறக்கலை. பகவான் பிறக்கும் போது ஆஸ்பிஷியஸ் டைம் ஆகிருது. அது எந்த நேரமாக இருந்தாலும் அவர் அவதரிக்கிறார், அது ஆஸ்பிஷியஸ் டைம் ஆயிடுது. கிராண நேரத்தில் தான் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார், ஞாபகம் இருக்குங்களா? கிராண நேரத்தில் தான் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார். அது இன்னும் ஆஸ்பிஷியஸ் டைம் இல்லை. கிராணம், ஐயோ கிராணம், வீட்டுக்குள் உட்காந்துருக்கணும், ஒன்றும் செய்யக்கூடாது. கிராண நேரத்தில் தான் பகவான் அவதரிக்கிறார், அவர் அவதரித்தாரா, அது ஆஸ்பிஷியஸ் டைம். ஸோ பகவான் செய்கிற ஒவ்வொரு லீலைகளும் பகவான் ஜன்மா கருமா சமே திவ்யம். நாலாவது இது தானே பகவான் சொல்கிறாரு, ஜென்மா, என்னுடைய ஜென்மம் வந்து திவ்யமானது, என்னுடைய ஆக்டிவிட்டி திவ்யமானது, என்னுடைய பிறப்பு, என்னுடைய அவதாரம் திவ்யமானது, என்னுடைய செயல்கள் திவ்யமானது. ஸோ நம்ம கொண்டு போய் மனிதன், சாதாரண மனிதன் மாதிரி கொண்டு போயிட்டு இது பண்ணி பேசக்கூடாது. நம்ம ராமர் வந்தார், ராமர் அழுந்துக்கிட்டு இருந்தார், ராமர் இது பண்ணார், இந்த மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது. ராமர் லீலையை செய்தார், ராமர் லீலையை செய்தார், பகவான் லீலையை செய்தார். அவர் மனிதனாக மாதிரி வரும்போது அவர் எல்லாத்தினாலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால தான் பகவானே சொல்றார், அவர் ஜானாதி மாமூதா,
மனுஷீம் தனுமாசிரித்தம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த தத்துவங்களை நாம் பேசும்போது கரெக்டாக நம்ம வந்து சொல்லணும். பகவான் மனிதன் மாதிரி லீலைகள் செய்தாலும் பகவான் சோகத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது. அவர் லீலையை செய்தார், அந்த லீலையை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதனால தான் சில லீலைகளை வந்து நமக்கு சில ஸ்டேஜ் வரலன்னா அதை நாம் படிக்கக்கூடாது, அதை நம்ம பேசவும் கூடாது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடம் இப்படி நடக்குது. ஸோ இங்கே பகவான் இங்கே அவதரிக்க போகிறார், பகவான் இங்கே அவதாரம் செய்கிறார். யாருக்கு? தேவிகை தேவிக்கு ஒரு குழந்தை இங்கே பிறக்குது. ஓகே, அங்கே யசோத தேவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது இல்லை, அங்கு ரெண்டு குழந்தைகள் பிறக்குது. யாருக்கு? யசோதா தேவிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இங்கே பகவான் கிருஷ்ணர் பிறக்கிறார், அங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறக்கிறார், ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அங்கே ரெண்டு குழந்தை பிறந்தது, இங்கே ஒரு குழந்தை தான் பிறந்தது. எப்படி ஆனது, என்ன ஆனது, அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம், தொடரும். ஹரே கிருஷ்ணா ப்ரபுபாத் கீ ஜெய்.